அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 8, தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு. பக்கம் 325 முதல் 330 வரை. முதலாவது யூதருக்கு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்படியானால் இஸ்ரேல் உண்மையாக இருந்த சிலரை தவிர அவர்களுடைய பிரமாணங்களால் குருட்டாட்டம் அடைவார்கள். ரோமர் 11:9 என்று ஆண்டவர் முன்னறிவித்தது இயற்கையாகவே நிறைவேறிற்று என்று நாம் பார்க்கிறோம். மேலும் 1000 வருட காலத்திற்குரிய நன்மைகளும் நிபந்தனைகளும் மற்றவர்களை காட்டிலும் அவர்களை அதிசீக்கிரமாக ஆசீர்வதிக்கும் என்று அவர் முன்னறிவித்தார். முற்றிலும் அது இயல்பான வழியில் வர இருக்கிறது. அது சரியான காரணங்களின் விளைவாக வரும். இப்படியாக சுவிசேஷ யுக நன்மைகள் அவர்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டது போன்று 1000 வருட யுக நன்மைகளும் அவர்களுடைய உடன்படிக்கை போன்ற காரணத்தினால் முதலாவது கொடுக்கப்படும். இறுதியில் அது சிமியோன் தீர்க்க தரிசனமாக உரைத்தது போன்று இருக்கும். இந்த குழந்தை இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிருபையிலிருந்து விழுந்து போன நாடு மறுபடியும் எழுப்பப்படுவதற்கான காலம் சமீபித்திருக்கிறது. ஆனாலும் எல்லாரும் செய்கின்ற பொதுவான தவறை நாமும் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்வோமாக. அவர்கள் இந்த வாக்குத்தத்தங்களில் ஏதோ ஒன்றை பார்த்து அதை சொல்லர்த்தமாக அப்படியே இருக்கிற வண்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போஸ்தலர் 15:17, லூக்கா 1:32, எசேக்கியேல் 37:24. இஸ்ரேல் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பும். எருசலேம் அதன் மண்மேட்டில் கட்டப்படும் என்பது சொல்லர்த்தமாக நடைபெறும் என்பதை குறித்து கேட்க முடியாது. ஆனால் அதே சமயம் தாவீதின் கூடாரம் மற்றும் சிங்காசனம் என்பது நிஜமான கற்கள் பலகைகள் போன்றவற்றை குறிக்காது என்பதை நாம் அறிந்துள்ளோம். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நிலைநிறுத்துவது என்பது தாவீதின் வம்சாவழியினர் சிலரிடத்தில் ராஜரீகத்தை அதிகாரத்தை மறுபடியும் நிலைநிறுத்துவதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துதான் தாவீதின் வீட்டின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாகவும் அவனுடைய சிங்காசனத்திற்கு வாரிசாகவும் இருக்கிறார். மேலும் அவருடைய அதிகாரம் ஸ்தாபிக்கப்பட தொடங்கும் போது அதுதான் தாவீதின் முந்தைய தற்காலிக வீடு அல்லது கூடாரத்தை பல நூற்றாண்டு காலமாக விழுந்து போய் புழுதியில் கிடந்ததை எழுப்புவதின் நிரந்தரமான ஸ்தாபகமாக ஆரம்பமாக இருக்கும். அதன்படியே மேசியா உட்காரும் தாவீதின் சிங்காசனம் என்பது பலகை, தங்கம் அல்லது தந்தத்தால் செய்யப்பட்டது என்று பொருள்படாது. ஆனால் அது அவர் அப்பியாசப்படுத்திய கௌரவத்தை, வல்லமையை, அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த அதிகாரம் அல்லது சிங்காசனத்தை தாவீது சில வருடங்கள் உடையவனாக இருந்தார். ஆனால் இது யெகோவாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினால் அதிக மேன்மையுடன் நிரப்பப்படும். ஆனால் தாவீதுக்கு என்ன அதிகாரம் இருந்தது? எதை அவர் உபயோகித்தார்? தாவீது யெகோவாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். 1 29:23. இதே அதிகாரம்தான் கிறிஸ்துவை அவருடைய 1000 வருட ராஜ்யத்தில் ஆதரிக்கும். ஆகவே சரியாக பார்க்கும்போது தாவீதும் அவருடைய சிங்காசனம் அல்லது திவ்ய அதிகாரம் நிஜமான இஸ்ரேல் தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் நிழலாக மாத்திரம் இருந்தது. ஆகவே தாவீது தகுதியுள்ளவன் என்று காணப்பட்டால் அவருக்கு கிடைக்கிற முக்கியமான கனமானது பிரபுக்களில் ஒருவராக இருப்பது. இம்மானுவேல் தம்முடைய பூமிக்குரிய ராஜ்யத்தை அவருக்கு கொடுப்பார். 45:16. தாவீதின் பெயரும் அவருடைய ராஜ்யமும் நிழலாக உள்ளது. தாவீது என்கிற பெயருக்கு பொருள் பிரியமானவன் என்பதாகும். அந்த நாளிலும் தேவனுடைய நேசகுமாரன் தான் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருப்பார். நிழலாக காட்டப்பட்ட பழைய தாவீது அல்ல. அதோடு கூட புதிய எருசலேம் அல்லது பரலோக அல்லது
ஆவிக்குரிய நகரத்திற்கும் பழைய எருசலேமின் மண்மேட்டின் மேல் கட்டப்பட இருக்கிற எருசலேமுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக அறிந்து கொள்வது நல்லது. புதிய எருசலேமுக்கு அப்போஸ்தலர்கள் 12 அஸ்திபாரங்களாக இருக்கிறார்கள். பழைய எருசலேமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புதுப்பித்தல் என்பது கட்டடங்கள் போன்றவற்றை கட்டுவது மாத்திரமல்ல, விசேஷமாக இஸ்ரேலின் ஆட்சியை மறுபடியும் அமைப்பதாகும். ஏனெனில் தீர்க்க தரிசனத்தில் ஒரு நகரம் என்பது எப்பொழுதும் ஒரு ஆட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே எருசலேம் பழைய அஸ்திபாரத்தின் மேல் மீண்டும் கட்டப்படுவது என்கிற வாக்குத்தத்தம் இஸ்ரேல் ஒரு தேசமாக ஒழுங்குபடுத்தப்படுவதை குறிக்கிறது. அது இதற்கு முன்பு இருந்தது போலவே ஒரு ஜனத்தின் மேல் யெகோவாவின் அபிஷேகம் பெற்றவர் அதிகாரம் கொண்டிருந்தது போன்று இருக்கும். புதிய எருசலேம் என்பது மகிமையான சுவிசேஷ சபைக்கு ராஜ்யத்தின் வல்லமைக்கு ஆவிக்குரிய விதத்தில் அடையாளமாக இருக்கும். அது மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் சர்வ வல்லமை இருக்கும். அது பூமிக்கு இறங்கி வருவது வெளிப்படுத்தல் 21:2. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற நம்முடைய ஆண்டவரின் ஜபத்தின் விண்ணப்பம் நிறைவேற்றப்படுவதை காட்டுகிறது. அது இறங்கி வருவது படிப்படியாக இருக்கும், திடீரென இருக்காது. அது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது, அதிகாரத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாகத்தான் பழைய எருசலேம் திரும்பி ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஆரம்ப வேலைகள் நடைபெறுவதை காண்கிறோம். இறுதியில் நம்முடைய ஆண்டவரின் ஜபத்தில் கூறப்பட்டதின் பலன்கள் கிடைக்கும். அதாவது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்பதாகும். புதிய எருசலேமும் புதிய வானமும் ஒன்றுதான். அது புதிய ஆவிக்குரிய ஆட்சி செய்கிற அதிகாரத்தை குறிக்கிறது. ஏற்கனவே ஆராய்ந்து பார்க்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகிய 1878 இஸ்ரேல் ராஜாவுக்காக காத்திருந்த இரட்டிப்பான காலம் நிறைவேறியது என்பதையும், அவ்வேளையிலிருந்து அவர்கள் நன்மைக்கு திரும்புவதையும், தங்கள் குருட்டாட்டத்திலிருந்து திரும்பும் காலம் வந்திருக்கிறது என்பதையும் காண்கிறோம். அதன் பிறகு எருசலேமுடன் பற்றமாய் பேசி அவள் அதன் போர் முடிந்தது என்றும், இரட்டிப்பான காத்திருப்பு அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். ஏசாயா 40:1-2 என்பதற்கு ஏற்ற காலமாயிருக்கும். ஆகவே அந்த நாளிலிருந்து நன்மை அந்த ஜனங்களுக்கு திரும்பி வருவதற்கான அடையாளங்களையும், தங்களுடைய சொந்த நாட்டிலே மறுபடியும் நாட்டப்பட்டு அவர்கள் மறுபடியும் ஒரு பெரிய தேசமாக கட்டப்படுவதற்கான நடவடிக்கைகளையும், அவைகள் தேவனுடைய பல்வேறு வாக்கு தத்தங்களின்படி உள்ளது என்பதையும் நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில் நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர், பாபிலோன், இரகசியமாக பாபிலோன் கிறிஸ்தவ உலகம், 9 கூறப்பட்டபடி அவர்கள் தூக்கி எறியப்பட்ட பின்னர் கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற எல்லா தேசங்களுக்குள்ளும் சிதறடிக்கப்படுவார்கள். தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கும் தண்டனைக்குமான மறைமுகமான நன்மை அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இழிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இது நிஜமான பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததை குறிக்காது. ஏனெனில் அவர்கள் திரும்பி வந்த பிறகு அவர்கள் மறுபடியும் பிடுங்கப்பட்டார்கள், நாட்டப்பட்டார்கள். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 24:5-7. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் எருசலேம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை தேவாலயம் முன்போல நிலைப்படும். அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க
அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி ரஷ்யா. இப்பொழுது ஜீவிக்கிற யூதர்களின் மூன்றில் இரண்டு பங்கு அங்கிருக்கிறார்கள். அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. எரேமியா 30:18-20-21 மற்றும் 31:8-12 மாபெரும் மீட்பர், அவர்களால் ஒருமுறை நிராகரிக்கப்பட்டவர், அந்த ஜனத்தின் ஜீவிக்கிற சந்ததியினரை நிலைவரப் பண்ணி உயர்த்துவது மாத்திரமன்றி மரித்தோர்களையும் திரும்பி வர பண்ணுவார். ஏனெனில் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எசேக்கியேல் 3:12-14. இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள் 24 மணி நேரம் கொண்ட ஒரே நாளில் நிறைவேறாது, ஆனால் 1000 வருட நாளின் போது நிறைவேறும். பெர்லின் பட்டணத்தில் 1878 நடைபெற்ற நாடுகளின் கூட்டத்தின் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷனின் மூலமாக அவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆரம்பம் கிடைத்தது. யூதர்கள் இப்பொழுது அவர்களுடைய பிதாக்களின் தேசத்தில் 100 ஆண்டுகளாக பெற்றிருந்ததை விட அதிகமான சிலாக்கியங்களை அனுபவிக்கிறார்கள். இனி அவர்கள் கர்வம் நிறைந்த துருக்கியர்களுக்கு வெறும் நாய்கள் அல்ல. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 330 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.